பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் த்ரீ தமிழ் தேர்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அது கொஞ்சம் எமோஷனலான ப்ரொமோ அப்படின்னு தான் சொல்லணும் வனிதா வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட பர்சனல் லைஃப் அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ற மாதிரி இந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அவங்க பொண்ணை வந்து பிரிஞ்சிருக்கிறது அப்புறம் அந்த போலீஸ் கேஸ் என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் நான் எப்படிலாம் வந்து வின் பண்ணணும் அதுக்காக கேஸை வந்து நான் எப்படி சமாளிக்கணும் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பேசிட்டு இருக்காங்க ரேஷ்மா கிட்ட ரேஷ்மா வந்து அவங்களால முடிஞ்ச ஆறுதல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வனிதா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க வனிதா வந்து ஓகே ஐ வில் கேர் அந்த மாதிரி வந்து பேசிட்டு பேசிட்டு இருக்காங்க இப்ப வனிதா சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு ரெண்டு சினாரியோ தான் இப்ப இருக்கு கேஸ் முடிகிற வரைக்கும் பொண்ணு வந்து விட்டுறணும் அப்படி இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் காமிச்சிட்டு பொண்ணையும் வந்து காமிச்சிட்டு போகணும் அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க கட் பண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் ரூம்ல இருந்து வனிதா வந்து வெளியே வராங்க சோ கொஞ்சம் ஹாப்பியா தான் வர மாதிரி இருக்கு நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் போலீஸ் வந்து வனிதா விசாரணை பண்ணியிருக்காங்க பட் அந்த நியூஸ் நீங்க பாத்துருப்பீங்க ஏற்கனவே அந்த பொண்ணே வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு சோ வனிதா வந்து அவங்க எதுவுமே பண்ணல சோ அவங்க சேஃப் தான் இன்னும் டென் டேஸ்க்கு அடுத்துதான் கோர்ட்ல வந்து ஹியரிங் சோ அதுக்கடுத்து தான் அவங்க வந்து ஆஜராகணுமா அப்படிங்கறத வந்து முடிவு பண்ணணும் இன்னொரு பத்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான தொல்லையும் வந்து கிடையாது வனிதாவுக்கு ஆனால் அவங்க இருக்க இருக்க இந்த வீட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தொல்லை இருக்கும் ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் இந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வனிதா வந்து ரொம்ப ஆசைப்பட்றாங்க அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே புரியாது லாஸ்ட்லேயே மாதிரி ஒதுங்கி போகிறவங்களும் இருக்காங்க மதுமித்தா மாதிரி அவங்களுக்கு இறங்கி அடிக்கிறதுக்கும் ஒரு ஆள் வந்து இருக்காங்க கண்டிப்பாக வனிதாவோட கேரக்டர் இந்த வீட்டில் இன்னும் கொஞ்சம் இருக்க இருக்க வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஏற்கனவே வந்து கொந்தளிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்னப்பா இது இவ்வளோ ரூடாக இருக்காங்க பேசவும் விட மாட்டாங்க நம்ம என்ன சொல்றோம் கேட்க மாட்டாங்க அவங்க வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி மக்களே வந்து பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க இருக்க இருக்க விஜய் டிவிக்கு டிஆர்பி ஏறினாலும் நமக்கு கண்டென்ட் நிறைய கொடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும் டெய்லி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவங்க இருக்கிறதுனால இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரியே சண்டை போட்டு இருந்தாங்கன்னா ஒரு சுவாரஸ்யம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க குட் பை